பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், அது பைத்தியமான பிரசங்கம் அல்ல. பைத்தியமாக பார்க்கறதுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்குமா, ஆனா அந்த பிரசங்கத்தை வச்சுதான் ஜனங்களை பரலோகத்திற்கு கொண்டு வருவது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லு ஒன்று குறிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் 21 வசனம். எப்படியெனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற, எல்லோரும் கவனிக்க வேண்டிய வார்த்தை, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஆசையா இருக்கிறீங்களா? தாவீது சொன்னாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தரும் தெய்வமே அப்படின்னா என்ன கிடையாது, ஐடியா இமேஜரா, உங்களுக்கு எது பிடித்தமோ அதை செய்யணும். அவர் சொன்னாரா, இந்த பைத்தியமாக இருக்கிற பிரசங்க இருக்கு பார்த்தியா, அதை வச்சு தான் ஜனங்களை ரட்சிக்கணும், அதுதான் எனக்கு பிரியம்னா. ஆமென். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், அது பைத்தியமான பிரசங்கம் அல்ல. பைத்தியமாக பார்க்கறதுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்குமா, ஆனால் அந்த பிரசங்கத்தை வச்சு தான் ஜனங்களை பரலோகத்திற்கு கொண்டு வருவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சில பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் டீப்பான ஒரு பயங்கரமான ஒரு அப்படின்னீங்கனாலே அன்னைக்கு ஒன்றும் வேகலன்னு அர்த்தம். என்னென்னா நன்றாக கவனியுங்கள், முட்டாள்தனமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண வேணாமல் ஆசீர்வதிக்கப்படணுமா, ரெஸ்டில் இருந்தால் போதுமா, இதை முதல் முதல்ல கேட்டப்ப எனக்கு பைத்தியகாரத்தனமாக தெரிஞ்சிச்சு. என் நண்புக்குரியவர்களே, அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதுதான்டா தேவனுடைய சத்தியம் என்று. நீங்கள் தேவனுடைய உண்மையான சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்திலே தேவனுடைய சத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து நம்மை அதில் தேவன் பேசுகிறாரு என்கிற தாழ்மை நமக்குள்ள வரும்போது, வி என்டர் இன் டு தட் ரெல்ம். சாலமன் வந்து இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தை குறித்து பவுல் எழுதுனது போல, சாலமன் பைத்தியம்னா என்ன அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணி ஞானத்தெல்லாம் முடிச்சிட்டாரு. எங்கே முடிச்சிட்டாரு, நீதிமொழிகளை முடிச்சுட்டு பைத்தியம்னா என்னன்னு பார்க்கறதுக்கு பிரசங்கிகளில் வர்றாரு. பிரசங்கியை வாசிப்போம், 17 வசனம். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதி ஈனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். ஸோ என்றைக்கு பாருங்க, பைத்தியம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னு பிளான் பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்து தேவனுடைய சத்தியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். பைத்தியமாய் தோன்றுகிறது தான் கர்த்தருடைய சத்தியமா. இங்கே சாலமன் வந்து பைத்தியம்னா என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சான்ல, சத்தியத்தை என்னவென்று அறிய ஆரம்பிக்கிறான். வாசிப்போம், அந்த 2 அதே வசனம் வருது, 2:12. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியீனமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ஞானமானது என்ன என்பதும் பைத்தியமும் மதியீனமும் என்னவென்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். சாலமன் எதை பார்த்தார், ஞானத்தை பற்றி பார்த்தார். அதுக்கு முன்னாடி ஞானத்தின் ஆரம்பத்தை பார்த்தார். த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். ஸோ கடவுளுக்கு பயப்படுறது அப்படின்றது ஞானத்தோட ஆரம்பந்தான், ஞானத்துடைய உச்சகட்டம் அல்ல. அடுத்து ஞானம்னா என்ன அப்படின்னு பேசுகிறாரு. அடுத்து மகா ஞானம்னா என்னென்ன செய்கிறாரு பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல மெய் ஞானம்னா என்னன்னு பேசுகிறாரு. கர்த்தர் நீதிமான்களுக்கோ மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொய் ஞானம் என்று ஒன்று
இருக்கிறது. இயேசு சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் பொய்யான விடுதலை இருக்கு, ஆனால் இயேசு உங்களை விடுதலையாக்கும் போது மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆமென்.